தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வர்ற சிம்பு இப்போ மாநாடு திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. வெங்கட் பிரபு இந்த படத்தை இயக்க சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தில் கல்யாணி பிரியதர்சன் சிம்புவுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட எல்லா பணிகளுமே நிறைவடைஞ்சு ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. தமிழ் சினிமா ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்க்கப்படுற படங்களில் ஒன்று தான் மாநாடு. தியேட்டர்கள்லாம் மறுபடியும் திறந்தாச்சு. இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பில் காத்துட்ருக்காங்க ரசிகர்கள். அட்லீஸ்ட் ட்ரெய்லரையாச்சும் ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு கொலை வெயிட்டிங்கில் காத்திருக்காங்க சிம்பு ஃபேன்ஸ். மாநாடு படத்தை தொடர்ந்து சிம்பு இப்போ கௌதம் மேனனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இதை தொடர்ந்து இவர் கௌதம் கார்த்திக் கூட இணைஞ்சு 10 தல படத்துலையும் நடிக்க இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்கையும் கூடிய சீக்கிரமே தொடங்க இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. மேலும் சிம்பு ஹன்சிகா இணைந்து நடிச்சிருக்க மகா திரைப்படம் கூடிய சீக்கிரமே ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்நிலையில் கோகுல் இயக்கத்தில் உருவாக இருக்க கொரோனா குமார் படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருந்தார் சிம்பு. இந்த படத்தோட படப்பிடிப்பை வர்ற 25 தேதி தொடங்குவாங்கன்னு தகவல்கள் வந்திருக்கு. தொடர்ந்து சிம்புவோட அடுத்தடுத்த படங்கள் பற்றின அப்டேட்டுகள் வெளியாயிட்டே இருப்பதால் சிம்புவோட ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ 25 தேதி வந்து கொரோனா குமார் படத்தோட ஷூட்டிங்கை தொடங்க இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. ஆனால் சிம்பு வெந்து தணிந்தது காடு, 10 தலை, கொரோனா குமார் 3 படத்துலேயுமே எப்படி ஒட்டுக்கா நடிக்க போகிறாருன்றது தான் தெரியலை. அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் வேற ஏகப்பட்ட பேர் கம்பு சுற்றிட்டு திரியிறானுங்க.